ஹாய் காய்ஸ், ஆல் இன் ஆல் சேனல் சாம்பியன் சேனலில் நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து டெய்லியும் வந்து மார்னிங் டீயோ காஃபியோ வந்து நம்ம வந்து டெய்லியும் வந்து ரெகுலராக வந்து குடிப்போம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் குடிக்கும்போது ஸ்டீல் டம்ளர்ஸ் தான் நம்ம குடிப்போம். அதே நம்ம வந்து வெளியில் வந்து டீ கடையில் வந்து நாம் குடிக்கும்போது இந்த பேப்பர் கப்ஸில் நம்ம வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த பேப்பர் கப்ஸ்லாம் வந்து டீயே வந்து குடிப்பாங்க. டீ ஆர் காஃபி ஏதாவது இந்த பேப்பர் கப்ஸ்லாம் குடிப்பாங்க. இந்த பேப்பர் கப்ஸில் வந்து டீ காஃபி குடிக்கிறதுனால நம்முடைய ஹெல்த்துக்கு நல்லதா இல்லை கெட்டதாக வந்து நாம் வந்து இந்த வீடியோக்களை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல் இன் ஆல் சேனல் சாம்பியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து டீ கடையில் தான் வந்து குடிப்பாங்க. அதாவது வீட்டில் வந்து குடிக்க முடியாதவங்க, ஒருவேளை நம்ம வந்து வெளியில் தங்கி இருக்கிறவங்க, இல்லை மோஸ்ட்லி எஜுகேஷனுக்காகவோ இல்லை வேலைக்காகவோ வெளியில் தங்கி இருக்கவங்க வந்து டீ வந்து மோஸ்ட்லி வந்து மெஸ்லேயோ இல்லை கடையிலையோ நம்ம வந்து குடிப்போம். அந்த டீ கப்ஸ் வந்து இப்போ வந்து பேப்பர் கப்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து ஃபேஷன்னா ஃபேஷன்ற பேரில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து இந்த மாதிரியான கப்ஸ்லாம் குடிக்கிறோம். இந்த டீ கப்ஸ்னால் வந்து நாம் வந்து காஃபி இல்லை டீ குடிக்கும்போது இதனால் நம்மளுக்கு வந்து நம்முடைய ஹெல்த்து வந்து பாதிப்படுதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலைங்க, கோரக்பூர் இந்திய தொழில்நுட்பம் நிறுவனம் வந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணதில் வந்து 75,000 நுண்ணிய மைக்ரோ துகள்களை வந்து நாம் வந்து அதோட நாம் வந்து அந்த டீயோடு கலந்து நாம் வந்து குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணதில் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. இதனால் மோஸ்ட்லி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ கப்ஸ் பேப்பர் கப்ஸில் வந்து டீ குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே பெரிய ஆபத்து இருக்குன்னே சொல்லலாம். பொதுவாக வந்து பேப்பர் கப்ஸில் வந்து அதோடய சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலித்தீன் கோபாலிமரலால் தான் அது வந்து கிரியேட் ஆகிருக்கும். இந்த பேப்பர் கப்ஸ் சர்ஃபேஸ் மேலே பாலித்தீன் கோபாலிமரலால் ஆன ஹைட்ரோஃபிலிக் அப்படின்றது வந்து அந்த ஒரு கெமிக்கலை வந்து அது மேலே வந்து பூசுகிறாங்க. இந்த டீ கப்ஸ்னால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குங்க. இந்த பேப்பர் டீ கப்ஸில் வந்து சூடான வாட்டரோ இல்லை காஃபியோ டீயோ ஊற்றும்போது அதில் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து உருகி நம்முடைய பாடியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டீ கப்பில் வந்து ஒரு 100 ml வந்து நீங்கள் வந்து ஒரு சூடான வாட்டரோ இல்லை டீயோ காஃபியோ குடிக்கும்போது அதோடு சேர்த்து வந்து 75,000 மைக்ரோ துகள்களை வந்து அதோடு சேர்த்து வந்து நீங்கள் வந்து குடிக்க வேண்டியதாக இருக்குங்க. இதனால் நம்முடைய ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஆகுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேப்பர் கப்ஸில் வந்து ட்ரிங்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்ச்சில் வந்து ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை டீ குடித்தாலும் இந்த 75,000 மைக்ரோ துகள்களை வந்து அவங்க வந்து அதோட குடிக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த பேப்பர் கப்ஸ் நாம் யூஸ் பண்ணுறதுனால நம்முடைய என்வாயன்மெண்ட்டெல்லாம் பாதிப்படையுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்முடைய ஹியூமன் ஹெல்த் ரொம்பவே பாதிப்படையுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து டீ கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லால் ஆன டீ காஃபி தான் நம்ம வந்து குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணதுனால இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்றனால பிளாஸ்டிக் கப்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து அது வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகுது, அதனால் கேன்சரும் உருவாகுதுன்றனால பிளாஸ்டிக் கப்ஸை வந்து தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த யூஸ் அண்ட் த்ரோ இந்த பேப்பர் கப்ஸ் வந்துச்சு. இந்த பேப்பர் கப்ஸில் வந்து நாம் வந்து சூடாக வந்து ஊற்றி ட்ரிங்க் பண்ணும் போது நிறைய வந்து பிரச்சனை வந்து நம்முடைய ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்து வருதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை, அல்சர், குடல் வயிற்றுப்புண், கல்லீரல் பாதிப்பு இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் கப்ஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூ யூஸ் பண்ணுறதுனால ஸ்மால் ஏஜ்லேயே வந்து ஒபிசிட்டி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு வருங்க. காமனாகவே ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காரம், அமிலம், ஆசிட் பேஸ் வந்து இருக்குங்க. இது அதிகமாக இருந்தால் பிளாஸ்டிக் கப்பில் இருக்கிற கெமிக்கல்ஸோடு சேர்ந்து நச்சுத்தன்மையாக மாறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதாவது பிளாஸ்டிக் திங்ஸ்லேயும் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது, ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. இது ரெண்டும் சேரும்போது பாய்சனாக மாறதுக்கு வந்து ஆமாம் மட்டும்தான் காரணம், வேறு யாரும் இல்லை. முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து அதிகமாக நடக்க சான்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த பேப்பர் கப்ஸில் வந்து குடிக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ரொம்பவே எஃபெக்ட் ஆகுங்க. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பேப்பர் கப்ஸை வந்து யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களை வந்து பயன்படுத்துக்காக சொல்ல ரிசர்ச் பண்ணதில் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்முடைய ஹெல்த்தை வந்து நாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். கம்மிங் டேஸில் வந்து இந்த பேப்பர் கப்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஹெல்த் இஸ் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம்.